கிட்டத்தட்ட 205 நாடுகள் தமிழர் இருக்காங்க. ஐநாவில் 195 நாடு தான் இருக்குது. அதில் 180 நாடுகள் தான் தமிழர் இருக்காங்க. இங்கே கள்ளக்குறிச்சிக்காரங்க வந்து நெதர்லாந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா இனங்களுக்குமே பொதுவான ஒரு கூறு தானே. தமிழர்களுக்கு மட்டும் சிறப்பு எப்படி சொல்கிறீங்க? ஆனால் இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கு. ஆஸ்திரேலியா பழங்குடிகள் எத்தனையோ 1000 வருஷம் முடி போன பழங்குடிகள் ஏன் தமிழராக இருக்கக்கூடாதுன்றது என்ன எல்லாருக்கும் வந்துடுச்சு. கெடும்பான ஒரு 6 இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. குறைஞ்சது அடுத்த 5 வருடங்களில் 2025 65 நாடுகளில் தமிழர்கள் அரசியலுக்கு ஒரு உயர் பதவிக்கு வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த ஃபாசில் சைட் பேசுகிறப்ப அவ்வளோ எதிர்கருத்து இருந்தது. ஆனால் யாராவது ஒரிசா பாலு ஃபாசிலுக்காக பல்கலைக்கழகம் செய்யணும், யாராவது ஒரிசா பாலு அரசு வந்து இதற்கான தனித்துறை பேசணும், அதை பற்றி பேசுகிறாங்களா? எப்படி யூதர்கள் தனக்கான ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கணுங்களா? உங்களுக்கு தெரியும் யூதர்களுடைய வாழ்க்கை 200 வருஷம் எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும். அடிமைகளாக எக்கச்சக்க பிரச்சனையை சந்தித்து இன்றைக்கு எப்படி இருக்காங்க, அந்த நிலை நமக்கு வருவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் உலகம் முழுக்க தமிழர் பரவிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் இல்லைனா ஒரு அமெரிக்க தமிழர் நாளைக்கு இங்கே வரப்போ நீங்கள் அவங்ககிட்ட ஹிந்தியில் பேசுனீங்கன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? ரிச்சர்ட் பாரிசன் வெர்ஜின் ஏர்வேஸ் இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய உலக பணக்காரர், அவர் சொல்கிறார் என்னுடைய வம்சாவளி கடலூரில் இருக்குன்றார். அதை யாரும் திட்டலையே. தமிழர்கள் புதுசாக போய் ஒண்ட வந்த பிடாரியாக போய் ஊர் பிடாரியை விரட்டல. உலகம் முழுவதும் தமிழ் பரவினால் தமிழுக்கான ஒரு அங்கீகாரம் உலகம் முழுக்க கிடைக்கும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இந்த உலக தமிழர்கள் தான் கொண்டு வந்தாங்க. பைடன் அவருடைய உறவினரே இங்கே கத்திரிடர் ரோடில் அவருடைய சமாதி இருக்கு. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தூர பார்வை நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கடல்சார் தொன்மை தமிழர் ஆய்வாளர் மரியாதைக்குரிய திரு ஒரிசா பாலு அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு, மகிழ்ச்சி. சமீபத்தில் பல விதமான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து பல விமர்சனங்கள் இருந்தது, ஆதரவுகள் இருந்துச்சு. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தீங்க இன்டர்நேஷ்னல் லெவலில், சர்வதேச லெவலில். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சில விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புகிறேன். உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆலோசனை பெற சொல்லி துறைகளுக்கே அறிவுரை சொல்லியிருந்தாங்க. அந்த நிகழ்வு இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? என்ன அவங்கள்ட்ட வந்து அணுகுனாங்களா துறை சார்ந்து? அவங்ககிட்டருந்து அழைப்புதல் வந்திருக்கு. 18ஆம் தேதி வந்து அவங்க நிகழ்ச்சியில் என்னுடைய சான்றுகள் கொடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த குமரிக்கண்டம் தொடர்பான சிந்தனைகள் தமிழக தொழில் துறையிலும் இதுவரைக்கும் நடைமுறையில் இல்லை. அதே மாதிரி இந்திய தொழில் துறையில் அந்த கடல்சார் தொழில் துறையே இப்போ இயங்காமல் இருக்குது. வசந்த் மாலிக் போன பிறகு இயங்காமல் இருக்குது. என்ஐஓகோவை வந்து இவங்க வந்து ஃபைனான்ஸ் கொடுத்தா தான் அவங்க வந்து செய்கிற மாதிரி இருக்குது. அவங்க சொந்த முயற்சியில் செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்களும் இயங்கலை, என்ஐஓட்டையும் இயங்கலை. இந்த கட்டத்தில் நான் வந்து ஒரிசாவில் 2005 சந்தானகோபாலன் ஐஏஎஸ் அவரால் தூண்டப்பட்டு இந்த இலக்கியங்கள்லாம் படித்து இலக்கியங்கள் படித்தது பத்தாதுன்னு சொல்லி கடலில் போகணுன்ற ஆர்வத்தில் இயங்கினப்போ எனக்கு உதவியாக இருந்தது மீனவர்கள், குறிப்பாக ஆழ்கடல் போகிற மீனவர்கள் அவங்களுடைய உதவி. அப்புறம் பல நாட்டு நண்பர்கள், குறிப்பாக மாலத்தீவில் இருக்கவங்க, சீஷெல்ஸில் இருக்கவங்க, மொரிஷியஸில் இருக்கவங்க, மடகாசு, பல நாட்டு நண்பர் உதவியோடு என்னால் பல தகவல்கள் சேகரிக்க முடிஞ்சது. அந்த தகவல் இதுவரைக்கும் வீணாக போயிடும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து கோர்ட் அழைச்சதால் ஒரு சின்ன ஒரு மனநிறைவு, அந்த தகவல்கள் வீணாக போகாது. உரிய இடத்துல நம்ம சான்றுகள் கொடுக்கறது மூலமாக அரசு சார்பாக தீர்வு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ இத்தனாலாக வந்து நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் உயர்நீதிமன்றமே உங்களை அணுக சொல்லியிருக்கிறதுங்கிறது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாங்க. ஏன்னா இது வந்து நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தெரியாதுன்ற இடத்துல இல்லவே இல்லைன்னு வாங்க. அதேமாதிரி நுனிப்புல் பெயர் பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. அதாவது யாரோ ஒரு இங்கிலீஷ்காரன் எழுதுனா நம்புவாங்க, ஆனால் இங்கே வந்து களத்தில் பணிபுரியவங்க. இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறது தமிழருடைய வரலாற்று வரவியல் வேணும், ஹிஸ்டாரோகிராஃபி வேணும். ஏன்னா 85 அப்புறம் இங்கே நூலை எழுதுகிறேன். அதாவது 40களில் வேலை செஞ்ச நீலகண்ட சாஸ்திரியை பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஆனால் இப்போ வேலை செய்கிற குடவாயில் பாலசுமணியை பற்றியோ, இப்போ வேலை செய்கிற துளசிராமன் பற்றியோ, தயாலன் பற்றியோ இவங்க யாரும் பேச மாட்டாங்க. நம்ம ராஜவேல் பற்றியோ, ஒரு ராஜன் சார் பற்றியோ பேச மாட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதாவது நடைமுறையில் கடந்த 30 வருடங்களில் பல வரலாற்று ஆய்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் அதிகமான ஆய்வுலாம் 80களில் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சொல்லாமே வரலாற்று, அதாவது நடைமுறையை பேசாமல் 60 எழுந்து 1900 எழுந்து வச்சுக்கிட்டே நிற்கிறாங்க.
அதுதான் நாங்கள் சொல்கிறது. ஸோ அந்த வகையில் ஒரு வறுமைக்கத்தகுந்த விஷயமாக தான் நாங்களுமே பார்த்தோம். இப்போது அதற்கடுத்தபடியாக நம்ம உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்பினது, சமீபத்தில் உங்களுடைய ஆய்வுகள் எல்லாமே தமிழ் டயாஸ்பராவை சார்ந்து கொஞ்சம் அதிகமாக பயணப்படுறதுனால கவனிக்க முடிஞ்சுது. தமிழ் டயாஸ்பரானால ஒரிசா பலசாருக்கு என்ன இப்போது ஆர்வம், அதில் எதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கீங்க? இதற்கான ஆர்வத்தை ரொம்ப தூண்டினது வந்து 2017 ஃபெட்னா ட்ரிப்பு தான். முழுமையான விளக்கம் சொல்லுவோம். வட அமெரிக்க தமிழ் சங்கத்து சார்பில் 2017 அங்கே போயிருந்தேன். அப்போ மேடைக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்ருக்கோம். அப்போ கயானா நாட்டு பிரதமர் மோசஸ் நாகமுத்து அவருக்கு தமிழில் அதிகம் பேச வராது, ஆங்கிலத்தில் பேசுவார். அவர் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நீ என்ன உன்னுடைய ஆய்வுக்காக எல்லா நாட்டும் தொடர்பு கொள்றியே, ஏன் இந்திய பாஸ்போர்ட்டில் இருக்கணும் மட்டும் தொடர்பு கொள்கிற? ஏன்னா உங்களுக்கு தெரியும் குமரி கடல் ஆய்வுன்றது குமரி கடலோடு நிற்காது, இந்தோ பெரும்பாலும் இந்தோ பசிபிக் கடல் அப்புறம் மெடிட்டேரியன் கடல் அட்லாண்டிக் எல்லாத்தையும் சேர்த்து தான் குமரி கடல். குமரி கடல் ஆனால் ஒரு இடத்துல முழுக்கிறது பற்றி பார்க்க முடியாது, வேறு இடத்துல என்ன கடல் விலகிச்சு அதெல்லாம் பார்க்க வேண்டி வரும். அந்த மாதிரி நான் உலகம் முழுக்க தேடுறப்ப இந்த டயாஸ்பரா பற்றி மோசஸ் நாகமுத்து தான் எனக்கு தூண்டுதல் கொடுக்குறார். அவர் சொன்ன பிறகு நான் தேடுறேன். அதாவது வழக்கமாக என்ன பண்ணுவேன், இந்தியாவிலேருந்து போனவங்க தேடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா மலேசிய பாஸ்போர்ட்டில் இருக்கவங்க, சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டில் இருக்கவங்க, உங்களுக்கு தெரியும் இலங்கை ஈழத் தமிழர்கள் பல நாட்டில் பாஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க, அது இல்லாமல் பர்மா பாஸ்போர்ட்டில் இருக்கவங்க, பங்களா அப்படி போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தா லிஸ்ட்டு 114 நாடு இருக்கு, கிட்டத்தட்ட 205 நாடுகள் தமிழர் இருக்காங்க. ஐநாவில் 195 நாடு தான் இருக்குது, அதில் 180 நாடுகளில் தமிழர் இருக்காங்க. இந்த மைக்ரோ நேஷன் மைக்ரோ ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கிற தமிழர்கள் நம்ம யாரும் கணக்கு எடுக்கல. இப்போ எடுக்கிறப்ப 205 நாடு இருக்குது, எங்களால் ஒரு 172 நாடு இப்போ அடையாளம் கண்டுபிடிச்சி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் உணர்வே பண்ணால் 100 நாட்டில் திருமணம் பண்ணவங்க லிஸ்ட்டு கிடைக்கும். பாண்டிச்சேரிக்காரம்மா டென்மார்க்கார கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இங்கே கள்ளக்குறிச்சிக்காரங்கம்மா வந்து நெதர்லாந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா இனங்களுக்குமே பொதுவான ஒரு கூறு தானே. இப்போது மற்ற மாநிலம் இருக்கவங்க கூட உலக நாடுகளை கூட திருமணம் உறவு வச்சிருக்கலாம் தானே, தமிழர்களுக்கு கூட சிறப்பு எப்படி சொல்கிறீங்க? ஆனால் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க மூணு பேரும் கடல் சூழ்ந்தவங்க. உலகம் முழுக்கம் ஆரம்ப காட்டில் நடந்து போச்சுன்னு சொன்னதெல்லாம் மறைஞ்சி போய் இப்போ கடல் வழியாக போனதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்தியா விடுதலைக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆனவங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் சிட்டிசன் ஆனவங்க, இங்கிலாண்டில் சிட்டிசன் ஆனவங்க. ஆனால் நான் சொல்கிறது வாஸ்கோடாவும் வர்றதுக்கு முன்னாடியே 2000 வருஷம் முடியும் கிரேக்க தொடர்பு நமக்கு இருந்தது இல்லை. இந்த மால்டாண்ட தீவுக்கு 4 முறை தமிழ் தூதுக்குழுக்கள் போச்சு இல்லை, அதெல்லாம் இங்கே நடைமுறை யாருக்கும் தெரியாது, அதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொரியாவுக்கு திருமணம் ஆகி ஒரு இளவரசி போனால் அந்த இளவரசியுடைய வாரிசு சொல்லி 80 லட்சம் மக்கள் கிம்ன்ற மக்கள் கிம் ஹியோன்ற மக்கள் சொல்கிறாங்களே, அது கூட இவ்வளோ நாள் உத்தரப்பிரதேசம் சொல்லி உத்தரப்பிரதேசம் அயோத்தியம் சொல்லி இப்போ தமிழ்நாட்டை நோக்கி திரும்பிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா பழங்குடிகள் எத்தனையோ 1000 வருஷம் முடி போன பழங்குடிகள் ஏன் தமிழராக இருக்கக்கூடாதுன்றது எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுச்சு. கெடும்பான ஒரு 6 இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. பப்பு யோகனியால் இன்றைக்கி அமைச்சராக இருக்க முத்துவேசு சிந்தர் பற்றி தான் பேசுகிறோம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிளிவலன்ற மக்களை பற்றி பேசுறதில்லை, பாண்டியார் பற்றி பேசுறதில்லை. பாண்டியார் ஓகே. இப்போ உலகம் முழுக்கும் தமிழ் தொடர்பு இருக்குன்றது அந்தந்த நாட்டு மக்களே. இப்போ நேற்று கூட பார்த்தா மாலின்ற நாட்டிலேருந்து அங்கே பம்பரான்ற மொழியில் தமிழ் இருக்குது, அங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அதனால தான் நான் டயஸ்பரா பற்றி டயஸ்பரா ஐயாவுடைய அந்த தூணுதல் பேரில் தான் நீங்கள் அதை துவங்குனீங்களா, அந்த ஆர்வம் படி? ஆமாம், 2017 ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை இல்லைன்னு சொல்ல, அது இன்னும் அதிக அளவுக்கு தூண்டினது மோசஸ் நாகமுத்து. அப்போ பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா மொரிஷியஸில் இவங்க வந்து துணை அதிபராக இருந்திருக்காங்க, சிங்கப்பூரில் நாதன் சார் தலைவராகவே இருந்திருக்காரு, இப்போ கூட தர்மன் இருக்கார், சிங்கப்பூரில் சண்முகம் ஐயா இருக்காங்க, இங்கே மலேசியாவில் நண்பர் சரவணன் இருக்காருங்க. அது மாதிரி நிறைய நாடு, ஓஸ்ட்ரேலியாவில் நார்வேயுடைய மேயராக ஒரு இலங்கை பெண் இருக்காங்க. இப்போ இலங்கை தமிழர் தமிழ்நாட்டு தமிழர் இரண்டுமே சகஜமாக இருக்காங்க. இப்போ சுனிதா ஆனந்தன்றவங்க கனடாவில் எம்பி ஆனாங்க, அந்தம்மா பார்த்தீங்கன்னா வேலூர்காரங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நியூசிலாண்டில் ஒரு அம்மா வந்து எம்பி ஆனாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இலங்கை பூர்வீகம். அந்த மாதிரி இருந்துருக்காங்க. இப்போ ஒரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நேற்று நண்பர்கிட்ட பேசியிருந்தோம், குறைஞ்சது அடுத்த 5 வருடங்களில் 2025 65 நாடுகளில் தமிழர்கள் அரசியலுக்கு ஒரு உயர் பதவிக்கு வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் தங்களை தமிழர்கள் நினைக்கிறாங்களா முதல் கேள்வி, இன்னொன்று அவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களா? ஏன்னா நீங்கள் அவங்களுடைய மூதாதைக்கு மூதாதையை சொல்கிறீங்களே தவிர அவங்க தமிழ் பேசுபவர்களாகவோ அல்லது தமிழ் நபர்களோடு தமிழ் உணர்வோடு தமிழ் இருக்கக்கூடிய எல்லா விதமான உறவு முறைகளையும் புரிந்து உணர்வு இருக்கிறாங்களான்னு கேட்குறேன். ஒரு விஷயம் நீங்கள் உணர்ந்துக்கணும், இப்போ கிறிஸ்துவன் ஒரு மதம் இருக்குது. ஓகே, கிறிஸ்துவ மதத்தில் எல்லாருமே வந்து ஒரு மொழி பேசுகிறவங்க கிடையாது. நிச்சயமாக பல நாடு பல மொழியில் கிறிஸ்துவ மதம் பரப்பப்பட்டு பேசுகிறாங்க. ஆமாம், அவங்களும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. இஸ்லாம் மதம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உருவான மதம், உலகம் முழுக்க போய் உலகம் முழுக்க தன்னை இஸ்லாமியாக நினைக்கிற அளவுக்கு ஏற்றுக்கிறீங்க, பௌத்தம் ஏற்றுக்கிறீங்க. ஆனால் ஏன் தமிழ் மதத்தை பற்றி ஏற்றுக்க மாட்டீங்க? தமிழ் மக்கள்ன்றது உங்களுக்கு தெரியும், ஷியாமலான்னு சொல்லிட்டு 52 ஆண்களே வெளிநாடு போகிறதுக்கு தயக்கமான ஒரு காலம்.
52 58களில் இங்கே திருவாரூரில் துளசீந்திரபுரத்தில் பிறந்த ஒரு பொண்ணு, மெட்ராஸில் வளர்ந்த ஒரு பொண்ணு, அவங்க அப்பா வந்து ஒரு அதிகாரியாக இருக்கார். அந்த பொண்ணு வந்து அமெரிக்காவுக்கு படிக்க போகிறாங்க, படிக்க போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்க ஒருத்தர் திருமணம் பண்ணி, இது வந்து நமக்கு புதுசு இல்லை. ஏன்னா இங்கே கொரியாவுக்கு 2.5 வருஷம் முடி இங்கேருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க, இங்கேருந்து ஈஜிப்துக்கு கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க, பல நாடுகளுக்கு தமிழ் பெண்கள் திருமணம் ஆகி போனதை பற்றி படிச்சிருக்கோம். இது நம்ம புதுசே கிடையாது. அப்போ 2.5 வருஷமாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் வந்து அதை புதுசாக பார்க்கணும்? இது நமக்கு புலம்பெயர்தல், அதாவது புலம்பெயர் மாக்களும் பல்மொழி தேயத்தாரும் பற்றி பேசின தமிழ் இலக்கியங்கள் வரிசைப்படி நமக்கு இந்த மாதிரி உலக நாடுகளுக்கு புலம்பெயர்தல் புதுசு கிடையாது, உலக நாடுகளில் திருமண உறவுகள் புதுசு கிடையாது. ஸோ அடுத்த 5 வருடங்களில் எப்படி நீங்கள் ஒரு 65 நாடுகளில் தமிழர்கள் வந்து ஒரு அரசியல் பலம் பெறுவாங்கன்னு எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க? ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு 172 நாடுகளோடு அன்றாடம் தென்புலத்தார்ன்ற புலனக்குழு மூலமாக, திரைமையிலிருந்த குழு மூலமாக, ஐஏஇன்ற குழு மூலமாக, இளந்தமிழ் குழுமா பேசிகிட்ருக்கோம். ஓகே, ஒவ்வொரு நாட்டிலையும் குறிப்பாக இந்த கமலா ஹாரிஸு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஆப்பிரிக்காவுடைய தந்தை பின்புலத்தில் வந்தவங்களாக இருந்தாலும் தாய் வழி ஒரு எல்லா குழந்தையும் தாய் வழி ஒருவோட தொடர்பு இருக்குது. அவங்களே போட்டிருக்காங்க, அவங்க நூலில் போட்டிருக்காங்க, அப்பா 7 வயசில் பிரிஞ்சிட்டாங்க, அம்மா தான் எங்கள் கூட இருந்தாங்க. அவங்களே கூட அவங்கள பற்றி நீங்கள் பேசுனதுனால நான் சொல்கிறேன். இப்போ கமலா ஹாரிஸை வந்து உலகத்தில் அவங்க முக்கியமாக வல்லரசு நடத்தக்கூடிய அமெரிக்காவின் துணை அதிபராக ஆன பிறகு தமிழ்நாட்டு கட்சிகளில் இருக்கிற தலைவர்களே வரவேற்றாங்க. ஆனாலும் இன்னும் சித்தாந்த ரீதியாக பார்க்குறவங்கலாம் வந்து அவரை தமிழராக நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி அவங்கள நீங்கள் தமிழர்னு வரையறை செய்கிறீங்க? நீங்கள் ஒரு கிறிஸ்தவம் பேசுகிறவரை தமிழர்ன்றீங்க, இஸ்லாம் பேசுகிறவரை தமிழர்ன்றீங்க, ஏன் ஒரு சமஸ்கிருதத்தை ஆதரிக்கிற ஒரு சமூகம் தாய்மொழி தமிழ்னு இருக்கிற ஒருத்தங்களை தமிழர்களில் மறுக்கிறீங்க? இல்லை, இப்போ அவங்களுக்கு இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களோ அல்லது திராவிடம் கருத்தியில் பேசுபவர்களோ அவரோட தாய்மொழி தமிழா, அவருடைய தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்குற? தாய்மொழி தமிழ். அவங்க பின்பற்றுறது வேணால் நீங்கள் சொல்லலாம். குறிப்பாக இது வந்து பிராமின்ஸை பேஸ் பண்ணி வர்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு திராவிட கழகம் வந்து பிராமின்ஸை வந்து ஒரு வெளியாளாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ் தான் பேசுகிறாங்க. தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை பற்றி பேசியிருக்கிறீங்க, பல முறை நம்ம விவாதம் செஞ்சுருக்கிறோம். அப்படின்னும் போது அவர்களை அவங்க ஆரியர்களாக தான் பார்க்குறாங்க, தமிழர்களாக பார்க்க முடியல. இல்லை, உங்கள் தமிழர்கள் இது நமக்கு உங்களுக்கு தெரியும், காமராஜர் காலத்தில் காமராஜர் சீஃப் மினிஸ்டராக வந்த பிறகு அது அவர் சார்ந்த சமூகத்தை முன்னுக்கு வந்தது. ஓகே, அவர் உதவி பண்ணாரோ இல்லையோ, இதுதான் இன்றைக்கும் கமலா ஹாரிஸ் நிலைமையும். கமலா ஹாரிஸ்ன்றவங்க தன்னை தமிழராக எங்கேயும் வெளியே காமிக்கலை. இதுவரைக்கும் நடந்து கூட அவங்க பேசி நம்ம ஆனால் தமிழில் பேசுனதை பற்றி இன்றைக்கி சொல்கிறாங்க. நண்பர் டெல்கனேசன் ஒரு பதிவில் வந்து அவங்க என் கூட தமிழில் தான் பேசுகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தமிழ் பேசுகிறத ஒத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க தன்னை அடையாளம் காமிச்சு போட்டாங்க. நானே ஒரிசா இருந்தப்போ என்னால் எளிமையாக தமிழ் பேச முடியாது. ஒரு ஒரியாக்காரங்க என் கூட ஒரியாக்காரங்க இருக்கப்போ அவங்க எதிர்க்க தமிழ் பேச முடியாது, தனியாக தான் பேச முடியும். ஏன்னா அது ஒரு வேற்று ஃபீல், ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் எனக்கே வந்ததுன்னா எல்லாருக்கும் வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த அம்மா தமிழ் உதவி ஜனாமை ஆன பிறகு இந்திய நாடு அவங்கள வரவேற்குது. இந்திய நாடு என்ன வரவேற்குது? டெல்லியில் வாழ்ந்தவங்களாம் வரவேற்குது. இந்திய நாடு அவங்க தமிழ்நாட்டில் திருவாரூரில் துளசீந்திரபுரத்தை மரபாக கொண்டவருடைய மகள் தான் வரவேற்குது. இது யாராலும் மறுக்க முடியாது. அதே சமயத்தில் அந்த அம்மா வந்து இனிமேல் நடக்கிற தமிழ் கட்சிகளுக்கு கலந்துக்குவாங்கன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வட அமெரிக்காவில் ஃபெட்னான ஒரு மிகப்பெரிய தமிழ் அமைப்பு, அவங்க ஏற்கனவே அழைப்பதை கொடுத்துட்டாங்க, இந்த அம்மா போக தான் போகிறாங்க. அதனால் வந்த பிறகு, அதாவது ஒருத்தன் புகழுக்கு வந்த பிறகு அவனை வந்து ஒரு ஐடலில் பயன்படுத்தி, உன்னில் உங்களுக்கு தெரியும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அவங்க வந்து இமானுவலை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் பசுமர் முத்துமலிங்க தேவர், அவரை ஒரு குறிப்பிட்ட சமூகம். ஆனால் நம்ம அவங்க எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆள். தமிழ் தலைமைகளாக மற்றவங்க எல்லோரும் பார்க்கணும்னு விருப்பப்படுறோம். ஆனால் குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து அவரை ஒரு சாதி தலைவர்களாக மட்டும் குறுக்கி பார்க்குறாங்க. இல்லை, இன்றைக்கி பிரச்சனை கமலா ஹாரிஸ் பிரச்சனை. கமலா ஹாரிஸ் குடும்பம் வெளிநாடுகளுக்கு போய் பல நாடுகளோட பல நாட்டு மக்களோட திருமணம் பண்ண குடும்பமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி அந்த அவங்க சார்ந்த சமூகமும் அவங்கள பற்றி பேச மாட்டேங்குது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களும் பேசணும். ஆனால் அடிப்படை ஒரு உண்மை, அவங்க வந்து தாய் வழி இந்திய மரபு, அதாவது தமிழ் மரபு. அந்த தமிழ் மரபு நிச்சயமாக இது உலகத்தில் இருக்க பல தமிழர்களை வந்து ஊக்குவிக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணால் இது மாற்று கருத்து இருக்கலாம். இது ஒரு நார்வேயில் வசிக்கிற ஒரு பொண்ணுக்கு, ஜப்பானில் வசிக்கிற ஒரு பொண்ணுக்கு, கொரியாவில் வசிக்கிற பையனுக்கு இது மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். அதாவது அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பெண், அதுவும் பல போராட்டங்களுக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய உதவி ஜனாதிபதியை வந்து அடுத்த ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நான் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? ஏன்னா அண்மையில் நியூசிலாந்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிட்டாங்க. அண்மையில் ஆஸ்திரேலியா எலெக்ஷனில் பழனி தேவர்னு ஒருத்தர் முயற்சி பண்ணி அவர் தோத்துட்டார்.
ஆனால் அடுத்த தடவை முயற்சி பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் உதவி தலைவராக வரைக்கும் தமிழில் இருந்திருக்காங்க. இதில் மலேசியாவில் சரவணன் சார் இருக்காங்க. பல ஹோஸ்டலோட பல நாடுகள் இருக்காங்க. இப்போ அடுத்து சீஷல்ஸில் ஒரு மிக முக்கியமான ஒரு பதவிக்கு தமிழர் வர இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்சு யூனியனில் வர இருக்காங்க. அதே மாதிரி கரீபியன் சொல்லக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் தீவில் பல இடங்களில் தமிழுக்கு வராங்க. கயானாவில் ஏற்கனவே பிரதமராக மோசஸ்னா கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழர்களுக்கான அடையாளம் தான். இது நீங்கள் ரெண்டு விஷயம் சொல்லலாம். நீங்கள் அவங்க எந்த அடிப்படையில், அவங்க வேறு மொழியா இல்லை வேறு இடத்துலேருந்து வந்தவங்க இல்லை, அவங்க அந்தம்மா கமலா ஹாரிஸு உடைய அம்மா வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவன்றதுக்கான சான்றிதழ் இருக்குது. அவங்க குடும்பம் தமிழை தான் தாய்மொழியாக வச்சுருக்கிறதுக்காக சான்றுகள் இருக்குது. அந்த முறையில் நம்ம ஏன் மாற்றுக்கிறது பார்க்குறோம், ஏன்னா நம்மளே மறுத்தோம். இப்போ உலக நாடுகளே ஏற்றுக்குது. உலக நாடுகள் அமெரிக்காவில் பார்க்குறப்ப அவங்க வந்து இந்திய வம்சாவளி தான் சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் அவங்க தமிழர் வம்சாவளின்றோம். அதனால் வந்து அவங்கள வந்து இப்போ உல்சா பாலோயாவுடைய பாட்டில் அவங்க தமிழ் பேசும் ஒரு பிராமணராக நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போது நான் பிராமணராக பார்க்கல, நான் ஏன் சமூகத்தை பார்க்கணும்? எனக்கு தமிழ் அந்த மாதிரி ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. இது என்னுடைய வாதம் இல்லை, அந்த மாதிரி ஒரு வார்த்தை முன் வைக்கிறாங்க. அவங்க வந்து பிறப்பால் வந்து அவங்க ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்போ அப்படின்னு இருக்கும்போது அவங்க போய் தமிழராக நீங்கள் பார்ப்பீங்கன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. திராவிடம் பேசக்கூடியவர்கள், பிராமணம் பேசுகிறவங்க தாய்மொழி எங்கேயாவது சமஸ்கிருதம் எழுதுகிறாங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து அந்த அம்மா தாய்மொழி சமஸ்கிருதம் சொன்னால் நீங்கள் சொல்கிற கருத்துக்கு நான் உடன்படுவேன். யாரும் சொல்ல மாட்டாங்கங்கிறாங்க. இல்லை தாய்மொழி தமிழாக இருக்கேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி ஆங்கிலத்துக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க, அவங்க சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நம்ம தான் மாற்றணும். ஏன் அதே சமஸ்கிருதம் பேசக்கூடிய பிராமணங்களில் எவ்வளோ பேர் வரலையா? பாரதி வரலையா? உவே சாமநாதர் தமிழ் ஒழச்சொடி நம்ம சேகரித்து கொடுக்கலையா? நம்ம வந்து என்னாச்சுன்னா அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இணையத்தில் எவ்வளோ பேர் என்ன கூட தான் திட்டுறாங்க இணையத்தில். ஆனால் மனநிலைக்கு நீங்கள் கடல் என்ன மாதிரி வந்து வேலை செய்யுங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த ஃபாசில் சைட்டுக்கு பேசுகிறப்ப அவ்வளோ எதிர்கருத்து இருந்தது. ஆனால் யாராவது ஒரிசா பாலு ஃபாசிலுக்காக பல்கலைக்கழகம் செய்யணும், யாராவது ஒரிசா பாலு அரசு வந்து இதற்கான தனித்துறையை பேசணும், அதை பற்றி பேசுகிறாங்களா? இல்லவே இல்லை. பாறை ஓவியங்களில் வந்து அந்த மாதிரி தொழில் உயிர்ச்சிகள் இருக்குதுன்னு சொன்னதுக்கு அவ்வளோ கடுமையாக எனக்கு எதிராக பேசுகிறாங்க. களத்தில் இறங்குங்க. நீங்கள் விமர்சனம் பண்ணுறது எளிது, வேலை செய்கிறது கஷ்டம். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சொல்கிறீங்க, உலக அளவில் பல இடங்களில் தமிழர்கள் வந்து தலைமை பதவி வகிக்கிறாங்கன்னு. தொடர் நிகழ்வு அப்படிங்கிறது எவ்வளோ நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? இது இதனுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்த 5 இல்லை 10 வருடங்களில் இது மிகப்பெரிய ஆளுமையாக மாறும். எப்படி யூதர்கள் தனக்கான ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கணும், உங்களுக்கு தெரியும். யூதர்களுடைய வாழ்க்கை 200 வருஷம் முடி எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும். அடிமைகளாக எக்கச்சக்க பிரச்சனையை சந்தி இன்றைக்கு எப்படி இருக்காங்க, அந்த நிலை நமக்கு வருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்னென்னா தமிழ் என்பது ஒரு உலக மொழியாக மாறிக்கிட்டு வருது. இது யாராலும் மறுக்க முடியாது. ஒரு 200 நாடுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக அந்தந்த நாட்களில் இந்த மொழியை பரப்பாங்க. இவங்க தெரியவங்க எவ்வளோ வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழ் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பல நாட்டு மக்கள் வந்து தமிழ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கொரியா மாதிரி நாட்டில் நீங்கள் என்ன தான் வந்து அஃபிஷியலாக வந்து இந்திய கொரியா தொடர்பு வந்து உத்தரப்பிரதேசம் அயோத்தியான்னு சொன்னால் கூட, ஆனால் இன்றைக்கி தமிழ் பற்றி கொரியா ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஜப்பான் மக்களுக்கு கொரியா ஆர்வம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தமிழ் படங்களே ஜப்பான் மக்கள் பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி ரஷ்ய மக்களுக்கு தமிழ் பற்றி ஆர்வம். ஒரு காலத்தில் மேரானாம் ஜோக்கர் பார்த்த ரஷ்ய மக்கள் இன்றைக்கி தமிழ் படங்களை பார்க்குறாங்க. அதுவும் ரஷ்யா 15 நாடுகளாக பிரிஞ்ச பிறகு. ஐரோப்பியாவில் பல நாடுகள், ஹங்கேரி, இப்போ உங்களுக்கு தெரியும் இளையராஜா குழுவில் இருக்கவங்களே அங்கேரி குழு தான். அந்த மாதிரி உலக நாடு முழுக்கும் தமிழ் மேலே ஒரு ஈர்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் என்பது உங்களுக்கு மொழியை மட்டும் பார்க்காதீங்க, தமிழுடைய மரபு, பழக்க வழக்கங்கள், பண்பாடு, உலகளாவிய பரவல் இதெல்லாம் பார்த்தா தான். நீங்கள் அப்படி பண்ணணும்னு சொல்கிறீங்க, நான் முழுமையாக ஏற்கிறேன். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கணும், தமிழர்களுக்கான விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதே போல் மற்ற நாடுகளில் அவர்கள் வழிவந்த சமூகத்திற்கு, அவர்களுடைய தாய்மொழிக்கு, அவர்களுடைய தாய்மொழியை பின்பற்றக்கூடிய தாய்நாட்டு மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இயல்பாக இருக்க தானே செய்யும். அப்போ தமிழர்கள் போய் தட்டி பறிக்கிறாங்கன்ற எண்ணம் அந்த நாட்டு மக்களுக்கு வராதா? இல்லை, இதில் நான் ஒரு முரண்பாடு. நான் அரசியல் பக்கம் போகல. நீங்கள் திராவிடம் சொல்கிறீங்க, தமிழ் தேசியம் இந்த பக்கமே போகல. நான் தமிழ் தேயம்னு போகிறேன். தமிழ் தேயம், தமிழ் தேயம். உலகம் முழுக்கும் தமிழர்கள் போனாங்கன்றது யாராலும் மறுக்க முடியாது. இப்போ சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டது. இப்போயே உலகம் முழுக்கும் தமிழர்கள் போயிட்டு இருக்காங்கன்றதையும் யாரும் மறுக்க முடியாது. வருங்காலத்துலேயும் உலகம் முழுக்க போவாங்கன்றதையும் யாரும் மறுக்க முடியாது. அப்போ இருக்கிறப்ப நம்ம வந்து பேலன்ஸ் ஆகணும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உலக நாடு முழுக்க தமிழ் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க தமிழ்நாட்டுக்கு வரப்போ இங்கே ஹிந்தி இருந்தால் எப்படி இருக்கும்? அண்மையில் நான் கோயம்புத்தூர் போனேன், சொன்னால் நம்ப மாட்டீங்க. சென்னை தொடர்வண்டி நிலையம் சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் என்னால் தமிழே பார்க்க முடியல, ஹிந்தி தான் பார்த்தேன். இது மறுக்கவே முடியாது. அதே மாதிரி கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறவங்க, தொடர்வண்டி நிலையம் போகிறவங்க நிச்சயமாக அங்கே பல மாநில மக்கள் பார்ப்பாங்க. இப்போ இது இந்த பயம் வந்து தேவை தான். நீங்கள் உலகம் முழுக்க தமிழர் பரவிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் இல்லைன்னா ஒரு அமெரிக்க தமிழர் நாளைக்கு இங்கே வரப்போ நீங்கள் அவங்ககிட்ட ஹிந்தியில் பேசுனீங்கன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்?
அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா அமெரிக்காவில் தான் தமிழ் உருவாச்சின்னு சொல்லுவீங்களா, அந்த பயமும் இருக்குது. அதாவது ஒரு பேலன்சிங் லைஃப் வேணும், உலகம் முழுக்கம் புலம்பெயர்வதற்கான தகுதிகள் எனக்கு இருக்குது, ஆனால் என்னுடைய அடிப்படையிலும் விட்டுறக்கூடாது. நீங்கள் இப்போ மொழியை இழந்துட்டால் நீங்கள் தமிழர்களுக்கான இடம் எது சொல்வீங்க? உங்களுக்கு தெரியும் தொல்காப்பியமே நிலம் பொழுது தான் சொல்லியிருக்கு. டைம் அண்ட் ஸ்பேஸ் பற்றி பேசுகிற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் தான். அப்போ அதில் வந்து நான் அடிப்படை வேறு நீங்கள் இழந்துட்டுன்னா இவங்க வேறாக இருந்து தான் உலகம் முழுக்க பரவிருக்காங்க. வேறு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வேறு ஒரு மொழியாகவோ வேறு ஒரு பண்பாடாகவோ நீங்கள் பிசா தின்றவனாகவோ பானிபூரி தின்றவனாக மாற்றினா நாளைக்கு இவன் எங்கே வருவான்? சிங்கப்பூர் தமிழ் இங்கே யாரை பார்க்க வரான்? மலேசிய தமிழ் இங்கே யாரை பார்க்க வரான்? அவன் பண்பாடை பார்க்க வரான். அப்போ இந்த பிரச்சனை இருக்குது. ஆஸ்திரேலியாவிலேயே குடிமகனாக இருந்து அப்பா தாத்தா போய் அந்த பேரன் வந்து இங்கே வரப்போ இங்கே தமிழ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் இதை மறுக்க முடியாது. அரசியல் ரீதியாக இருந்தால் கூட இங்கே அடிப்படையில் தமிழை இழக்கக்கூடாது, தமிழ் மரபு பண்பாடை இழக்கக்கூடாது, தமிழ் ஆற்றங்கரை நாகரிகத்தை இழக்கக்கூடாது. அதே சமயத்தில் உலகம் முழுக்க போனப்போ உலகம் முழுக்க வந்து தமிழ்னா தான் போகிறான். அது கரெக்டாக அதாவது தமிழ்நாட்டில் இவற்றை இழக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிற மாதிரியே அந்நாட்டு மக்கள் நினைப்பாங்க இல்லையா? நினைக்கிறாங்க, தப்பு இல்லை. மலேசியா இப்போ அவர்கள் வந்து இங்கேருந்து போன தமிழர்கள், நீங்கள் பல பேர் குறிப்பிட்டிருந்தீங்க, அவர்கள் எல்லாம் அவர்கள் நாட்டு மக்களாக எண்ணி தான் அவங்க இது பண்ணுறாங்க. அவர்கள் வெற்றி அடைந்த பிறகு நீங்கள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், ஆகா நம்ம தமிழ்நாடு வந்து போனவங்க அப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவர்களுக்கு அந்த என்ன வந்துருச்சுன்னா என்னப்பா எல்லாமே தமிழர்களாக வராங்க, நம்ம நாட்டு மக்கள் எம்பா வரலாம், அவங்க என்ன வராதா? இல்லை, இது ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மை, ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அவனை அந்த நாட்டு பிறந்தவனாக தான் பார்க்குறான். வேறு எங்கே வேணால் இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ரிச்சர்ட் பாரிசன் வெர்ஜின் ஏர்வேஸ் இங்கிலாண்டில் ஒரு மிகப்பெரிய உலக பணக்காரர், அவர் சொல்கிறார் என்னுடைய வம்சாவளி கடலூரில் இருக்குன்றார். அதை யாரும் திட்டிலையே வரவே இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே டி மார்கன், உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டருக்கான அடிப்படையில் ஒர்க் பண்ணவர் டி மார்கன் வந்து பிறந்தது மதுரை, அதை யாரும் மாற்றலையே. என்ன தான் அவர் சொன்னாலும் இன்றைக்கி பசங்களும் இ பான் அட் மெட்ராஸ் பிரசிடென்சி மதுரையும் தான் பதிவு பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, 1956 மெட்ராஸ் ஸ்டேட் உருவாங்கி 1969 தமிழ்நாடு உருவாச்சு. இதை வச்சுக்கு தான் பார்க்குறாங்க. இப்போ அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த கமலா ஹாரிஸுடைய அம்மா அவங்க பிறந்தது மெட்ராஸ் பிரசிடென்சியில், ஆனால் பிறந்த இடம் சென்னை, அவங்களுடைய பூர்வீக ஒரு துளசேந்திரபுரம். இதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கூட உலக அளவில் நாடுகள் மாறிக்கிட்டே இருக்குது, துறைமுகங்கள் மாறவே இல்லை. மயிலாப்பூர் துறைமுகன்றது இன்றைக்கி மயிலாப்பூர் துறைமுகம் தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் அதையும் நம்ம பார்க்கணும். கடலூர் துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம், அது 1000 வருடங்கள் என்ன தான் நாடுகள் மாறினாலும் மாநிலம் மாறினாலும் அந்த பேரில் தான் இருக்கும். அதனால் நமக்கு அடிப்படை மரபை நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி இது எல்லோரும் ஏற்றுப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழர் தான் வாழணுன்னா மலேசியா தான் சொல்லுவான், ஆனால் மலேசியாவில் தமிழர்கள் 2.5 வருஷம் போயிருக்காங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்கிற மாதிரி அண்மை காலத்தில் புலம்பெயர்ந்தவர்கள் தமிழர்கள்ன்ற ஒரு கருத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 2.5 வருஷம் மொழி போன தமிழர்கள் மறுபடியும் போக ஆரம்பிக்கிறாங்க ஐரோப்பாவுக்கு. தமிழுக்கு நீங்கள் இன்றைக்கி போனதாக பார்க்குறீங்க, சைக்கிளிக்காக வருதுன்னு சொல்கிறீங்களா, சுழற்சியாக வருதுன்னு? அது வினைப்பயன் தொடர்ச்சியாக வரும். 2.5 வருஷம் முடி கிரேக்க நாட்டுக்கு போன லிசியன்ற மரபில் இருக்க தமிழ் ட்ரமிலின்ற லாங்குவேஜ், அங்கே இருக்கணும் மினவான் வம்சம், அது ஒரு தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி போகிறாங்க. சீனாவில் 1000 வருஷம் முடி போன தமிழர் பற்றியும் பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும் சீனாவில் குப்ராகான் காலத்துல தமிழ் கல்வெட்டுருக்கு. 2.5 வருஷம் முடி போன ஹான் டைனஸ்டியில் இருக்க தமிழர்களுக்கு அது தொடர்ச்சியாக தான் போகிறாங்க. எங்கேயுமே நீங்கள் சொல் நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழர்கள் புதுசாக போய் ஒண்டை வந்த பிடாரியாக போய் ஊர் பிடாரியை விரட்டல. அதாவது தமிழர்கள் எங்கேயுமே புதுசாக போல ஏற்கனவே போன இடங்கள் தான் போகிறாங்க. அதுதான் உண்மையில் அவங்க ஏற்கனவே ஊர்ப்பிடரை இருந்து மறுபடியும் மறைஞ்சி போய் மறுபடியும் மலேசியாவுக்கு அக்கறை சீமை. உங்களுக்கு தெரியும் மலேசியாவில் சஞ்சி கூலின்னு ஒரு கெட்ட பேர், கிளிங்ன்ற கெட்ட பேர் தமிழர்களுக்கு, அது இல்லவே இல்லை. 2.5 வருஷம் முடி போயிருக்காங்க. 1000 வருஷம் முடி புஜாங் வேலியில் கெடான்னு சொல்லக்கூடிய சோழர்களுடைய நகரம் அங்கே கங்கா நகரம் புருவஸ்லாம் இருந்திருக்கு. இவங்க மனசில் அது மாதிரி புகுத்துருக்காங்க. இங்கிலீஷ்காரங்க இவங்களை வேலைக்காரனாக கூப்பிட்டு போனாங்க. ஃபிஜி தீவில் நீங்கள் வந்து இங்கிலீஷ்காரன் கூப்பிட்டு போன தமிழை தான் பார்க்குறீங்க. ஆனால் அங்கே 2.5 வருஷம் முடி இருந்த தமிழ் மரபு அங்கே இருக்குது. ஆஸ்திரேலியாவில் நம்ம நினைக்கிறோம் அண்மையில் தான் தமிழை கூட்டம், இல்லை ஆஸ்திரேலியா தமிழ் மரபு இருக்குது. அந்த மாதிரி கோணத்தில் பாருங்கள். இது வந்து நன்மைன்றேன். அதாவது ஒரு உலக தமிழர்களாக இருக்கும்போது உங்கள் பிரச்சனையை நீங்கள் எளிதாக சொல்ல முடியும். இப்போ அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் நடந்த 5 வருஷம் போராட்டங்களில் பல போராட்டங்கள் அமெரிக்கா கான்சுலேட் வாசலில் நின்று இருக்காங்க, கொரியா கான்சுலேட் நின்று இருக்காங்க, ஆஸ்திரேலியா. இது வந்து அந்த பிரச்சனை தீர்த்துருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் ஒரு அரசு நிர்வாகங்கள் மறுக்கக்கூடிய சில விஷயங்களை கோர்ட்டு போய் சால்வ் பண்ணுறது. நிச்சயமாக இப்போ குமரிக்கண்ட விஷயம் கூட எடுத்துக்கோங்க. அதனால் இது ஒரு நன்மைக்கு தான் நினைக்கிறேன். நிச்சயமாக. இறுதியாக ஒரு கேள்வி, நீங்கள் சொல்லக்கூடிய அளவில் தமிழர்கள் தலைமை பதவிகளுக்கு வந்தார்கள் என்றால், உலக அளவில் உலக வல்லரசு நாடுகளுக்கு தலைமையாக வந்தாங்க அப்படின்னா, தமிழர்களுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது எளிமையாக நிறைவேறும் நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா அவர்கள் ஒரு அரசுக்குட்பட்டு ஒரு எல்லைக்குட்பட்டு தான் சிந்திக்க முடியும், செயலாற்ற முடியும் அப்படின்னும் போது, உதாரணத்திற்கு சொல்கிறேன், இப்போ தமிழீழம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய கோரிக்கையாக இருக்கும்போது அதற்கு இவங்களாம் வலு சேர்ப்பாங்கன்னு ஒரு சாப்பிடும் நம்புறாரா? நம்பலாம். ஏன்னா எல்லாருக்கும் அவங்க அது இதுவரைக்கும் தமிழ்ன்ற அடையாளம் இல்லாமல் இருந்து புதுசாக வந்து அடையாளம் வர்ற சமயத்தில் தமிழ் வரலாறுனா என்னன்னு தெரிஞ்சிக்க ஆசைப்படுவாங்க. அடிப்படை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ கமலா ஹாரிஸ் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க.
அந்த விஷயத்துக்காக அவங்க உறவினர் ஒருத்தர் இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்துக்கு ஆதரவு வாங்கிப்பாங்க. ஏன்னா இப்போ என்ன சொல்லலாம், என்னுடைய நோக்கமே இந்த உலக தமிழர்கள் ஒருங்கிணைக்காக நோக்கமே, உங்களுக்கு தெரியும் இங்கே விஆர் சம்பத் இது தொடர்பாக பண்ணிட்டுருக்காரு, பொருளாதார மாநாடு நடத்திட்டுருக்காரு, செல்வகுமார் டயாஸ்பரா மாநாடு நடத்திட்டு இருக்காரு, இப்போ நாங்கள் சில மாநாடுகள்லாம் நடத்தணும். எங்களுடைய நோக்கம் உலகம் முழுவதும் தமிழ் பரவினால் தமிழுக்கான ஒரு அங்கீகாரம் உலகம் முழுக்க கிடைக்கும். ஹார்வர்டு யூனிவர்சிட்டி இந்த உலக தமிழர்கள் தான் கொண்டு வந்தாங்க, ஹவுஸ்டன் யூனிவர்சிட்டி உலக தமிழ் தான் கொண்டு வந்தாங்க, எஸ்ஓஎஸ் உலக தமிழ் தான் கொண்டு வராங்க. இந்த நோக்கில் இதுவும் வரும். அதேமாதிரி தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் நான் இந்திய பார்லாமெண்ட்டுக்கு மட்டும் குரல் கொடுத்த காலம் போய் பல கான்சுலேட்டுகள் பல நாட்டு கான்சுலேட் மூலமாக இந்தியாவுக்கான ஒரு 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 அதாவது ஒரு வற்புறுத்தல் உருவாக்கும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொடுக்கும் அழுத்தத்தை நிச்சயம் கொடுக்கும். அதே மாதிரி ஐநா சபையில் இது உண்மையிலே 2 வருஷம் முன்னே ஐநா சபை அதாவது இந்தோ பசிபிக் கடல் பேங்காக்கில் அவர் சொன்னது என்ன சொன்னார் தெரியுங்களா, தமிழ் இஸ் நோன் டு எவரிவேர். இதை நான் சொல்லலை, ஒரு ஐநா சபை அதிகாரி சொன்னார். அது உண்மை தான். இப்போ தமிழ் என்பது எல்லாருக்கும் முன்ன வந்து இந்திய மொழி பேசுறதுலாம் போய் நேரடியாகவே தமிழ் மொழி அது நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு தான் நடி சொல்லணும். ஏன்னா தமிழ் ஃபிஷர்மேன் அரெஸ்டட் தான் இந்திய அரசாங்கமும் ஊடகம் அப்படி சொல்லி சொல்லியே தமிழ்லாம் யாருன்னு புரிய வச்சிருச்சு. அதனால் ஈழத்தமிழர்கள் மட்டும் உலகம் முழுக்க புலம்பெயர்ந்தாங்கன்ற அந்த எண்ணம் இப்போ போய் அந்த ஈழத்தமிழர்கள் உலகம் முழுக்க புலம்பெயர்ந்த காரணமே இந்த தமிழர்கள் ஏற்கனவே புலம்பெயர்ந்திருந்தாங்க. நீங்கள் கேளுங்கள் ஈழத்தமிழர்களை, 70ல் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் கேளுங்க, 80ல் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர் கேளுங்க, அங்கே யாரோ தமிழர்கள் உதவி பண்ணியிருப்பாங்க. அது தமிழ்நாட்டு தமிழராக மட்டும் இல்லாமல் அது மலேசிய தமிழராகவும் சிங்கப்பூர் தமிழராகவும் பர்மா தமிழராகவும் தாய்லாந்து தமிழராகவும் அமெரிக்க தமிழராகவும் கனடா தமிழராகவும், கனடாவுக்கு 1955 நம்ம வடலூர்லேருந்து போன தமிழர்கள்லாம் இருக்காங்க. அதனால் அதே 1808 கனடாவுக்கு 2 கப்பலில் போன தமிழர்கள் இன்றைக்கி அமெரிக்கன்களாக இருக்கிறாங்க. ஓகே, அதனால் ஒன்று இப்போ நீங்கள் கேள்விப்பட்டுவீங்க, இப்போ இல்லை கமலா ஹாரிஸ் பற்றி பேசுகிறீங்க, பைடன் அவருடைய உறவினரே இங்கே கத்திரிடர் ரோடில் அவருடைய சமாதி இருக்குது. ஜோ பைடனுடைய ஒரு கிறிஸ்டோபர்ன்ற அவருடைய சொந்தக்காரருடைய சமாதி இங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. ஏதோ ஒரு தொடர்பு இருந்துட்டு தான் இருக்குது. நிச்சயமாக ஒரு சார், ரொம்ப ஒரு வியக்கத்தக்க பல விதமான ஆசன விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அதே போல் தமிழ் டயாஸ்பரா எப்படி இருந்துகிட்டு இருக்குது, தமிழர்கள் எப்படி பறவை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம பல கலங்களை பேசிருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து எங்களுக்காக உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் தலைப்பின் மீது பதிச்சுருக்க மிக்க நன்றி. நன்றி. உலக தமிழர்களாக இணைந்தால் தமிழுக்கு ஒரு அடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். மிக்க நன்றி. நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு தூர பார்வை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.